குளத்தில் உபரிநீர் செல்லும் மறுக்கால் பகுதியில் இரண்டு அடி உயரத்திற்கு மணல் மூட்டைகளை அடுக்கி நீரை தேக்கியதால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள வேட்டுமண் குளம் மழையால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பே அதன் முழு கொள்ளளவை எட்டியது இதையடுத்து உபரி நீரால் ஓட்டக்குளம் மற்றும் புதுக்குளம் ஆகிய இரண்டு குளங்களும் நிரம்பின இந்நிலையில் வேட்டுமன் குளத்தில் மீன் வளர்க்கும் குத்தகைதாரர்கள் நீர் வெளியேற்றும் மறுக்கால் பகுதியில் இரண்டு அடி உயரத்திற்கு மணல் மூட்டைகளை கொண்டு அடைத்து நீரை தேக்கியதால் குளத்தின் முழு கொள்ளளவை காட்டிலும் இரண்டு அடி உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டது குளத்தின் கரைகள் போடாததால் நீர் வழிந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதுகுறித்து கடந்த பத்து நாட்களாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் எனவே மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் குளத்தின் நீர் வெளியேறும் மறுக்கால் பகுதியில் உள்ள மண்மூட்டைகளை அகற்றி நெற்பயிர்கள் நீரில் மூழ்காமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல வந்து இந்த வேட்டுவங்குளம் கம்மா எங்கள் கம்மாய்க்கு கீழே இருக்கிறதுனால அந்த தண்ணியினுடைய எதிர்ப்பு வந்து எங்களை முழுமையாக பாதிச்சுருக்குது அதே சமயத்தில் பல அதிகாரிகிட்ட பல முறை புகார் கொடுத்தோம் அந்த புகார் எடுத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க வந்து பார்த்து அங்கே உள்ள அங்கே வேட்டுவங்குளம் கம்மாயில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளை சந்தித்து இப்போ சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்து விட்றாங்க அவங்க போன மறுநாளே மறுபடியும் அடைச்சிடறாங்க இதனால் எங்கள் சிறுகுளம் கண்மாயில் செஞ்சுருக்க விவசாயம் முழு பாதிக்கப்பட்டு பல குடும்பங்கள் கஷ்டத்தில் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க